ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரையவுட்ஸ். இன்றைக்கி நம்ம பென் பென்சில் ஸ்டாண்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்ஸ் எதுனாச்சும் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. பேப்பர் எடுத்திருக்கேன், 25x18 சென்டிமீட்டரில் பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒட்டுறதுக்கு க்ளூ எடுத்திருக்கேன். பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸையும் சுற்றியும் அந்த பேப்பரை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே எக்ஸஸாக இருக்குல்ல, அதை 4 கார்னர்லையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். கீழே பேக்கில் வந்துட்டு கவர் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்காக 18x5.5 சென்டிமீட்டரில் பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் ஒட்டிக்கலாம். ஸோ அந்த பேப்பரை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிழிச்சுக்கோங்க. இப்போ 2.5 இருக்கா? இப்போ இதை வந்து கீழே ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஒட்டுங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி ஒட்டிட்ட பிறகு இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை அப்படியே க்ராஸ் டைரெக்ஷனில் ஒட்டுங்க. இந்த மாதிரி ஒட்டின பிறகு எக்ஸஸ் பீசஸ் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி மறுபடியும் அதை ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாக்ஸை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சா. நான் இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸும் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸஸை நம்ம கலர் பண்ணிக்கலாம். அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பெயிண்ட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லோவும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டிஷ் க்ரீன் கலருக்காக நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கலரை எடுத்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அடிச்சிடலாம். நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இன்னொரு பாக்ஸும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் லைட் வயலட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். வயலட் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணது தான் இது. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அக்ரலிக் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா டக்குன்னு காஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கலர் பண்ணது பிறகு அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபீச்சர்ஸ், கண், ஐப்ரோஸ், வாய் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வரைஞ்சி நான் ஒட்டிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கண், மூக்கு அந்த மாதிரிலாம் வரைஞ்சி ஸ்கெச் பண்ணி அதை கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அதெல்லாம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. Few moments later. ஸ்கெட்ச் பண்ண பிறகு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன்.
நான் பெயிண்ட் பண்ண பாக்ஸஸ் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஹார்ட் ரெண்டு பண்ணியிருக்கேன், ஸோ அந்த ஹார்ட்டை வந்துட்டு ரெண்டு சைடும் வச்சுக்கலாம். வாய் ஓட்டிக்கலாம், சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கண்ணு பண்ணியிருக்கேன், ஐ, ஐப்ரோஸ், மவுத்து இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம், அதெல்லாம் நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு பாக்ஸும் ஒட்டி ரெடியாக இருக்குது. இப்போ ரெண்டு பாக்ஸஸும் நான் சைடில் ஒட்டிக்க போகிறேன், ரெண்டும் ஒன்றாக்க போகிறேன். ஒட்டிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளோட பென் பென்சில் ஸ்டாண்ட் ரெடி. ஸோ இது வந்து சூப்பரான பென் பென்சில் ஸ்டாண்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பென் பென்சில் என்ன வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுக்காதவங்களும் அமுக்கி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். பாய்.